திரு நித்யானந்தமையா நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன் திரு பாண்டியன் அவர்களிடத்தில் சில கேள்விகளை வைச்சோம் அந்த கணக்கீடுலாம் உங்கள்கிட்ட இருக்கும் எவ்வளோ ஈவிசிஐக்கு எவ்வளோ மற்ற விஷயங்கள் தலித் மக்களுக்கு எவ்வளோ எல்லாத்தையும் வைத்தோம் இப்பொழுது அவருடைய கருப்பொருளாக ஒரு கருத்தை வைக்கிறார் இதில் வேறு ஒன்றும் இல்லை அது போராட்டங்கள்லாம் நம்ம நிறைய தான் பேச வேண்டியிருக்கு இடையில் ஆனாலும் சித்தாந்த ரீதியான மோதல்கள் சாதி வெசஸ் மதம் அது யோகி ஆதித்யநாத் சொன்ன மாதிரி எண்பது வெர்சஸ் இருபது என்று உத்திரப்பிரதேசத்தில் சொன்ன மாதிரி இப்போது எண்பத்தி நாலு வருஷஸ் பதினைஞ்சி அப்படி வருதா அல்லது இதை பாவம் என்கின்றார் நம்முடைய மணி கண்ணியத்துக்குரிய இந்திய பிரதமர் அவர்கள் சொல்கின்றார் சாதி வாரிய கணக்கெடுப்பு ஒரு பாவம் சமூகங்களை பிரிப்பது பாவம் இன்ட்டு மத்திய பிரதேசத்தில் பேசியிருக்கிறார் ஆங்கில நாளில்களில் சற்று முன்னர் மூன்று பதினைந்துக்கெல்லாம் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இது எந்த மாதிரியான நிலைப்பாட்டை இந்திய தேசிய அரசியலில் கொண்டு செல்ல போகின்றது அனைவருக்கும் வணக்கம் துவக்கத்திலேயே ஒரு மறுப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிப்படையில் சொல்லப்படவில்லை என்னுடைய மக்கள் நல திட்டங்கள் விழுக்காடு மக்களை அடைந்து விட்டது இன்னும் இருபது விழுக்காடு தான் அடைய வேண்டியிருக்கிறது அதற்குள் தேர்தல் வந்திருக்கிறது என்றுதான் யோகி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த அரசியல் பேசக்கூடிய சிலர் அதை மத ரீதியாக பிரித்து அதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை அந்த மறுப்பு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயம் நான் பல மேடைகளில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நன்றி நன்றி இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நான் சில கோடிட்டு காட்டுகிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது கூடும் என்ற விவாதத்துக்கு நான் செல்லவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்கு என்ற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் நம்முடைய இடஒதுக்கீடு தான் அதற்கு காரணம் என்று சொன்னால் இடஒதுக்கீடு ஜாதியின் அடிப்படையிலே கொடுக்கப்படுவது கிடையாது எஸ்சி எஸ்டி ஓபிசி என்ற அளவிலே தான் கொடுக்கப்படுகிறது தனிப்பட்ட ஜாதியின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கையை பார்த்து இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்படவில்லை இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக ஜாதிக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அது ஏன் இன்றைக்கு கிளப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பல குழப்பங்களை ஏற்படுத்தும் என்று காங்கிரஸாரே ஆளுகின்ற நேரத்திலே சொன்னதுதான் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு ஐயா ஒரு சின்ன க்ளாரிஃபிகேஷன் இதுவாக நம்ம இது சாதிக்கிட ஒதுக்கீடு என்றால் சமூக நீதி எந்த அடிப்படையில் சமூக நீதி எந்த அடிப்படையில் இட ஒதுக்கீட்டு பண்ணுகிறது சமூக நீதி என்பது பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி இவர்களுக்கான உரிமைகளை சரிப்படுத்தி கொடுப்பது சமூகத்தில் அவர்கள் சமமாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்வது அதிலே அனைத்து ஜாதியில் பின்தங்கிய ஜாதியினரும் எஸ்சியிலும் இருக்கிறார்கள் எஸ்டியில் கூட ஜாதி இருக்குது ஆக இவைகளெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் அந்த ஒதுக்கீடே கொடுக்கப்பட்டது அப்படி என்றால் அந்த ஒதுக்கீட்டில் உண்மையிலேயே ரொம்ப பின்தங்கி ரொம்ப வெளிமைய நிலையில் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கும் போது பெரும் சாதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கான வாய்ப்புகளோ கல்வி வேலை வாய்ப்புகளோ எதுவுமே இருக்காது அந்த மக்களுடைய அந்த விகிதாச்சார கணக்கீட்டு எடுக்கின்ற போது உண்மையான சமூக நீதி கடைக்கோடியில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் போய் சேர்ந்து விடும் அல்லவா அது இது சரியான முறையாகத்தானே இருக்கிறது அப்படி ஒரு கேள்வி நாள் வைத்தார் இல்லை இதனால பல ஜாதி மோதல்களும் குழப்பங்களும் வரும் என்ற அச்சம் ஆளுகின்றவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் யாருக்கு இருக்கிறது ஆளுகின்றவர் யார் பிரதமர் மோடி சொன்னீங்களே பாவம் என்று சொன்னார் அவர் தான் சொன்னார் பிரித்து அதான் அதை தான் சொல்லுங்க நான் வந்து மோடிக்காக பேச வரல பிரித்த ஆளுகின்ற ஒரு சூழ்ச்சியாக இதை பார்க்கிறேன் என்று சொன்னார் நான் அந்த விஷயத்துக்கு வரேன் உங்களுக்கு நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன் நம்முடைய ராஜஸ்தானில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அரசு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தேவை என்று சொன்னார் அப்படி சொல்லுகின்ற போது அது ஒரு எக்ஸ்ரேயை போல என்று சொல்லியிருக்கிறார் எக்ே போல என்றால் எக்ஸ்ரேயை நாம் பார்க்கின்ற பொழுது ராகுல் காந்தி சொன்ன எக்ஸ்ரேயை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த எக்ஸ்ரேலி கூட்டணியினுடைய பழுதுபட்ட நுரையீரல்களை தான் காண முடிகிறது வேற எதுவும் காண முடியல ஏன் லங்ஸ் டேமேஜ் இன்ஃபெக்டட் லங்ஸ் அதை தெளிவாக பார்க்கிறோம் ஏன் சித்தராமையா கடந்த முறை ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது காங்கிரஸ் முதலமைச்சர் ராகுல் காந்தி அன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்பிலே வேற இருந்திருக்கிறார் இன்றைக்கு எம்பி தான் அன்றைக்கு காங்கிரஸ் பொறுப்பிலே பொதுச் செயலாளராக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கவில்லை மறைத்து விட்டார்கள் அதை யாருக்கும் சொல்லவும் இல்லை அந்த எக்ஸ்ரேயை ஏன் காட்டலை இன்றைக்கி அவருக்கு எக்ஸ்ரே ஆகப்பட்டது அன்னைக்கு வருஷம் காங்கிரஸ் கட்சியுடைய மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மன்மோகன் சிங் ஆட்சியில் நாடு முழுவதும் இந்த கணக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள் நடந்தன கணக்கெடுப்புகள் நடந்தன ஜாதிவாரியாக நடந்தது ஆனால் அந்த முடிவுகள் வெளியிடப்படவில்லை ஏன் வெளியிடப்படவில்லை என்று கேட்டதற்கு இது சரியான புள்ளி விவரங்கள் இல்லை இது இன்னும் சரியாக கணக்கிடப்படவில்லை இதில் குற்றம் குறைகள் நிறைந்து இருக்கின்றன எனவே இதனை வெளியிட முடியாது என்று சொன்னது மன்மோகன் சிங் ஆட்சி எப்படி இந்த எந்த வருஷம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏற்பட்டு பதினொன்று எடுக்கிற போது பதிவு நான் தெரிவா ரெண்டாயிரத்தி பதினாலுகளில் நரேந்திர மோடி அரசு அதை அமல்படுத்தாமல் கடப்பில் போட்டு விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதற்கான வழக்கு வந்தது வழக்கு வந்தது ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த வழக்கில் வருகின்ற பொழுது உச்சநீதிமன்றம் கொள்கை அளவிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அரசமைப்பு சட்டத்திலே உறுதிப்படுத்தாத காரணத்தினால் இதில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டது மத்திய அரசு வாதத்தில் சென்சஸ் என்பது மத்திய பிரிவில் உள்ளது அது மோடி அரசு வாதிடுகிறது உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை இது எங்களுக்குரிய அதிகாரம் என்று கடும் வாதத்தை முன்வைத்தார்கள் ஆமா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி யார் வந்தாலும் மாநில சித்தராமைய ஆட்சியில் ஏற்பட்டிருந்தாலும் சரி யாருமே இந்த கணக்கை வெளியிடவில்லை ஏன் வெளியிடுற அன்றைக்கு இந்த எக்ஸ்ரே தேவைப்படவில்லை சரி அப்ப வெளியிடல இப்ப வெளியிட்டாச்சு இதனால சமூக நீதி உறுதப்பட்ட உறுதி உறுதிப்படுத்தப்படுகிறது ஐயா இப்ப சமூக நீதி உறுதி உறுதிப்படுத்தப்படுமா சமூக நீதி இப்போ இருக்கின்ற சமூக நீதி அமைப்பே இன்னும் சரியாக அமல்படுத்தப்பட வேண்டும் இப்போ ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ரொம்ப அழகான அறிக்கை விட்டிருக்காரு இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய தலைவர்களில் தொழு திருமாவளவன் டிடிவி தினகரன் அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் கிருஷ்ணசாமி இது மோசமான பின்னோக்கி செல்ல போகும் என்கின்றார் புதிய தமிழகத்தினுடைய கிருஷ்ணசாமி திரு தொல் திருமாவளவன் எழுவத்தி ஆண்டுகள் கல்வி வேலைவாய்ப்பில் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற முடியாத நிலை தொடரும் இந்த மாதிரி விஷயத்தில் இது ஒரு மாபெரும் சமூக என்று பல குறிப்புகளையும் சொல்லிட்டு தொல் திருமாவளவன் எஸ்சிஎஸ்சி மக்களுடைய பல விஷயங்களை எல்லாம் சொல்லுகின்றார் உச்சநீதிமன்றம் வரலாறுகளை எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு அறுபத்தி மூணு சதவீதம் ஓபிசி மக்களுக்கு முப்பத்தி முப்பது சதவீதமா அவர் கேள்வி எழுப்புகிறார் பதினைஞ்சி சதவீதம் பொது பொது பிரிவில் இருக்கிற மக்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடா என்று தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்புகிறார் அவருடைய அரசியல் லாபத்திற்காக இதையெல்லாம் அதில் இல்லையா பக்குவமாக சொல்வார்கள் அதில் உண்மையில்லையா உண்மையும் இருக்கலாம் உண்மை கலந்துதானே கொடுக்க முடியும் பொய் அதிகமாக பொய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சற்று உண்மையும் இருக்க வேண்டும் இல்லைன்னா முழுவதும் நம்ப மாட்டார்கள் அந்த கலையை திறம்பட கற்றவர்கள் தொல் திருமாவளவன் போன்ற சிறந்த பேச்சாளர்கள் தமிழகத்தில் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள்